மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு ஊழியர்களின் உற்ற நண்பனாக, அவர்களுக்கு உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்கக்கூடிய தோழனாக என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு வருகிறது. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற அரசுகள் அறிவித்த செயல்படுத்திய அரசு ஊழியர்களுக்கான நலத்திட்டங்கள் எண்ணற்றவை, இந்த நாட்டிற்கே வழிகாட்டுபவை. அந்த வகையில் அண்மையில் பல்வேறு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களைச் சேர்ந்த சங்க பிரதிநிதிகள் அரசிடம் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலித்து பின்வரும் முக்கிய அறிவிப்புகளை 110 விதியின் கீழ் வெளியிட விரும்புகிறேன். 1. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு குறித்து நிதிநிலை அறிக்கையில் 1/4/2022 முதல் அமுல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து வரப்பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கங்களின் கோரிக்கையினை கனிவுடன் பரிசீலித்து, இந்த அரசுக்கு கடும் நெருக்கடியான நிதி சூழல் இருப்பினும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அறிவிக்கப்பட்ட நாளுக்கு 3 மாத காலத்திற்கு முன்னதாகவே, அதாவது 1/1/2022 முதல் அகவிலைப்படி உயர்வு அமுல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதன் மூலம் 16 லட்சம் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியாளர்கள் பயன்பெறுவார்கள். இவ்வாறு அறிவிக்கப்பட்ட காலத்திற்கு முன்னரே அகவிலைப்படி உயர்வினை அமுல்படுத்துவதால் 3 மாத காலத்திற்கு கூடுதலாக 1,620 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும். ஆண்டொன்றுக்கு கூடுதலாக 6,480 கோடி ரூபாய் செலவாகும். 2. சத்துணவு மையங்களில் பணிபுரியும் சத்துணவு சமையலர்கள் மற்றும் சமையல் உதவியாளர்கள் ஆகியோரின் ஓய்வு பெறக்கூடிய வயது 58-60 உயர்த்தப்படும். இதன் மூலம் தற்போது பணியில் இருக்கும் 29,137 சமையலர்களும் 24,576 சமையல் உதவியாளர்களும் பயன்பெறுவார்கள். 3. அரசு பணியாளர்கள் தங்கள் பணிகாலத்திலே பெற்றிடும் கூடுதல் கல்வித் தொகுதிக்கான ஊக்க ஊதிய உயர்வு 2020 ரத்து செய்யப்பட்டது. அரசு பணியாளர்கள் பெற்றிடும் கூடுதல் கல்வித் தொகுதியின் மூலம் அவர்களுடைய பணித்திறன் மற்றும் அவர்களது செயல்பாடுகள் மேம்படுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு உயர்கல்வி தகுதிகளுக்கான ஊக்கத்தொகை ஒன்றிய அரசால் அண்மையில் அறிவித்துள்ள வழிகாட்டு முறைகளின்படி அந்த அடிப்படையில் விரைவில் அறிவிக்கப்படும். 4. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் தேவைக்கேற்ப தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நிரப்ப விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். 5. ஓய்வு பெறும் நாளில் அரசு பணியாளர்கள் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கும் நடைமுறை தவிர்க்கப்படும். 6. 2016, 2017 மற்றும் 2019 ஆகிய ஆண்டுகளில் முந்தைய அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்களை நடத்திய வேலைநிறுத்த போராட்டங்கள் தொடர்பாக பல்வேறு சங்கங்கள் தங்கள் வேலைநிறுத்த காலம் மற்றும் தற்காலிக பணி நீக்க காலத்தின பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதனை பரிவுடன் பரிசீலித்து பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் அவருடைய வேலைநிறுத்த காலம் மற்றும் தற்காலிக பணி நீக்க காலம் ஆகியவை பணிக்காலமாக முறைப்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 7. வேலைநிறுத்த போராட்டத்தின் போது பணியிட மாற்றம் செய்யப்பட்ட ஆசிரியர்களை அதே இடத்தில் மீண்டும் பணியமர்த்தும் வகையில் கலந்தாய்வின் போது அவர்களுக்கான உரிய முன்னுரிமை வழங்கப்படும். மேலும் போராட்ட காலத்தில் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் கைவிடப்படும். அந்த ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக பதவி உயர்வு ஏதேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுவும் சரி செய்யப்படும். 8. பணியில் இருக்கும்போது காலமான அரசு பணியாளர்களின் வாரிசுதாரர்கள் கருணை அடிப்படையில் அரசு பணி பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை நீக்கும் வகையில் கருணை அடிப்படையிலான நியமனங்கள் குறித்து தற்போது நடைமுறையில் உள்ள தெளிவின்மையை சரி செய்யும் வகையில் உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும். 9. அரசு பணியாளர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்களை சார்ந்து வாழும் மகன்கள் மற்றும் மகள்கள் ஆகியோரை அவர்களது வயது வரும் என கருத்தில் கொள்ளாமல் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் வகையில் ஆணைகள் பிறப்பிக்கப்படும்.
மேலும் அரசு ஊழியர்கள் இத்திட்டத்தின் கீழ் இடர்பாடுகள் ஏதுமின்றி பயன்பெற ஏதுவாக அவர்களுக்கு உதவிடும் வகையில் ஒருங்கிணைந்த தனி தொலைபேசி உதவி மையம் ஹெல்ப் டெஸ்க் ஒன்று அமைக்கப்படும். 10. மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர் சங்கங்களால் கொரோனாவுக்கான சிகிச்சைகளை உயர் சிகிச்சை பிரிவில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சைகளை பொறுத்தவரையில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிகிச்சை தொடர்பான 10 லட்சம் ரூபாய் விடவும் கூடுதலாக கொரோனா சிகிச்சைக்கான செலவு தொகை அரசு நிதி உதவியின் கீழ் அனுமதிக்கப்படும். 11. கணக்கு மற்றும் கருவூலத்துறையின் பணிகளை எளிதாக மேற்கொள்ளக்கூடிய பொருட்டு அவை துரிதமாகவும் எளிதாகவும் செயல்படுத்தக்கூடிய வகையில் மாவட்டந்தோறும் பயிற்சியாளர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்படும். 12. புதியதாக அரசு பணியில் சேரும் அரசு பணியாளர்கள் மற்றும் பதவி உயர்வு பெறும் பணியாளர்களுக்கு பணி தொடர்பான பயிற்சியினை அந்தந்த மாவட்டங்களிலே வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் மூலம் பவானி சாகர் சென்று பயிற்சி பெறும் நிலை தவிர்க்கப்பட்டு தாமதமின்றி அரசு ஊழியர்கள் உரிய காலத்தில் தங்களுக்குரிய தகுதிக்கான பருவம் முடித்தல் மற்றும் பதவி உயர்வு பெறுவது உறுதி செய்யப்படும். 13. அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளதால் ஆசிரியர் மாணவர் விகிதாச்சார தேவைக்கேற்ப ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்படும். மக்களாட்சி தத்துவத்தின் 4 தூண்களில் ஒன்றான நிர்வாகத்தின் அடித்தளமாக விளங்கக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள். அவர்களின் நலனில் எப்போதுமே அக்கறை கொண்டு அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு படிப்படியாக நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றும் என்று தெரிவித்து அமைகிறேன்.